கைஸ் நம்ம காச்சிலோட பையன் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கோட பொண்ணை வந்து லவ் பண்றாரு நம்ம காங்குக்கு பார்த்தீங்கன்னா காட்சில பையனை வந்து பிடிக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணோட மேரேஜ் வந்து ட்ரெடிஷனை வந்து நடக்கணுமா என்ன ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட இனத்தில் இருக்கிற ஆட்களோட மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும் வேறு எந்த இனத்தில் இருக்கிற ஆட்களோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அவர் வந்து ட்ரெடிஷனாக இருக்கார் ஆனால் நம்ம காட்சிலாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷன் எதுவுமே கிடையாது அவர் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் செய்வார் ஸோ அதனால நம்ம காட்சிலா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வந்து நம்ம காங்கு கேட்டு பார்க்குறாரு நம்ம காங்கு பார்த்தீங்கன்னா நம்ம காட்சில் சொல்கிறத எதையுமே கேட்கவே இல்லை அவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து மருமகிறதுக்கு மட்டும்தான் அவரோட பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ காட்சிலோட ரீசனையும் காங்கோட ரீசனையும் கேட்டால் ஃப்ரெங்க்லினும் செஞ்சானோ ஸோ அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ காங்கு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெடிஷனாக தானே இருக்கீங்க ஸோ பழைய ட்ரெடிஷனில் என்ன நடக்கும் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்கும் ஸோ அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பொண்ணை வந்து எடுத்துப்பாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சண்டை வைங்க காட்சிலாவோட பையனுக்கும் உங்கள் மருமனுக்கும் சண்டை வைங்க ஸோ அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதை கேட்டோன்னே நம்ம காங்கும் காட்சிலாவும் ஒரு முடிவுக்கு பண்ணிட்டாங்க என்ன முடிவுனா ரெண்டு பேருக்கு சண்டை வைக்கிறோம் ஸோ அதில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காட்சிலாவோட பையனுக்கும் காங்கோட மறுமனுக்கும் சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்

காங்கு வந்து ஒரு ரிவஞ்சு கொடுத்துருக்கு ஒரு அப்பர் கட்டு வந்து நம்ம காட்சிலா கிட்டே கொடுத்துருக்கு ஸோ காய்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ரிவஞ்சு கொடுத்துருச்சு ஸோ இந்த ஃபைட்டில் வந்து யார் ஜெயிப்பானு தெரியல ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பவரில் தான் இருக்குது ஸோ காங்கு பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி நம்ம காட்சில் கூட்ட அடிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம காட்சிலாக பார்த்தீங்கன்னா அதோடய ஃபயர் பிரத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்க பார்க்குது ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பவரில் தான் இருக்குது ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சலாக்கு தான் அதிகமான சான்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட வந்து ஃபயர் பிரத் பவர் இருக்குது ஸோ காங்கால ஹேண்ட் பவர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ என்ன ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை வந்து காய்ச்சல் அவ்வளோ ஜெயிக்க முடியலை ஸோ காங்குக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவரில் தான் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா அதோடய ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி நம்ம காய்ச்சல் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா காங்குக்கு வந்து காட்சில் வந்து ஒரு ரிவெஞ்சு கொடுத்துருச்சு ஸோ என்ன ரிவெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வாயாலே கவி தூக்கி போட்டுருச்சு ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து ஃபயர் பிரத்தை வேற யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கு வந்து சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த ஃபைட்டில் ஜெயிக்கிறக்காண்டி அதோட ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு ஸோ காட்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் கூட வந்து சண்டை போடணும் ஓ நோ இப்போ ரெண்டு காங்கு பார்த்திங்கன்னா டாக் டீம் மேட்ச் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா செண்டு அடிச்சுக்கிட்டுக்காக நம்ம காட்சிலாவை நம்ம காட்சில் வந்து ஜெயிக்குமான்னு தெரியல ஸோ நம்ம காட்சில வந்து இதில் ஜெயிக்கணும்னா ஒரு ஆளை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும் ஸோ ஒரு ஆளை வந்து முடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற ஆளே வந்து நம்ம தோக்கடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காட்சிலோட ஃப்ரெண்டை வந்து தோக்கடிச்சிருவோம் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நம்ம காட்சில காங்கு வந்து ஜெயிக்க முடியும் ஓகே இதில் இந்த ஃபைட்டிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நம்ம காட்சிலாம் போட்டு அடிக்கிறாங்க ஜெயிச்சிரு இந்த ஃபைட்டிங்கில் அப்போ தான் உனக்கு பொண்ணு கிடைக்கும் இல்லைன்னா பொண்ணு கிடையாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்சில் வந்து காங்கோட ஃப்ரெண்டை வந்து தோற்கடிச்சிருச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா காங்குக்கு வந்து கோவம் வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம காங்குக்கும் காச்சிலாவுக்கும் தான் சண்டை ஸோ லாஸ்ட்டாக இந்த ஃபைட்டில் வந்து ஜெயிக்கிறக்காண்டி நம்ம காட்சில் வந்து அதோட முக்கியமான ஒரு பவர் வந்து யூஸ் பண்ண போகுது ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் ஸோ நம்ம காட்சிலாவோட அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து யாருமே ஜெயிக்க முடியாது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா காங்கு வந்து நம்ம காட்சில கிட்டே வந்து தோத்துருச்சு ஸோ இந்த ஃபைட்டிங்கில் ஜெயித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்சிலாவோட பையன்தான் ஸோ இந்த ஃபைட்டிங் சேலஞ்சில் நம்ம காட்சிலாவோட பையன் வந்து ஜெயித்ததுனால நம்ம காங்கு பார்த்தீங்கன்னா அதோட மைண்டை வந்து மாற்றிக்கிச்சு ஸோ அதோட பொண்ணை வந்து நம்ம காட்சிலா பையனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு வந்து சொல்லிடுச்சு ஸோ கடைசியாக நம்ம காட்சியிலோட பையனுக்கும் காங்கோட பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து நடக்க போகுது ஸோ பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எதாவது ஒரு பேர் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ஃபைட்டிங் சேலஞ்சில் வந்து வின் பண்ணதுனால நம்ம காங்குக்கும் காட்சிலாவுக்கும் பெரிய ஃப்ரெண்ட்ஸாக வந்து யார் மாறிட்டாங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லீனும் நம்ம சின்ஜானும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க